வணக்கம். சந்தோகி கார்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சந்தோகி கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி டு திருநெல்வேலி ஹைவேல மகிழ்வண்ணநாதபுரம் என்ற இடத்துல தான் இருக்குது. நம்மகிட்ட இப்போ புதுசாக 7 சீட்டர், 5 சீட்டர் எல்லாமே நியூ அரைவல் நிறைய வண்டி வந்திருக்குங்க. அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம் வாங்க. நம்ம சந்தோகி கார்ஸில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ பட்ஜெட்டில் ஃபோர்டு ஃபிகோங்க, 2010 மாடல், டாப் மாடல் வண்டி. அலாய் வீலு, ஏர் பேக் எல்லாமே வந்துடும். வண்டியோட கண்டிஷன் பாருங்கள், அவுட்டர் லுக்லாம் பாருங்கள். வண்டி வெல் நீட்னஸாக இருக்கும், எந்த விதமான டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. வண்டி வெல் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி வந்து பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள், எல்லாமே ஒரு 70% மேலேயே இருக்கும். வண்டியோட பேக் சைடு வியூ பாருங்கள், நீட்னஸாக இருக்கும். வண்டியோட இன்டீரியர் காட்டுறோம் அப்படி பாருங்கள், சீட்லாம் க்ளீனாக இருக்கும், வெல் நீட்னஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது, வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை. அப்படியே ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், டேஷ்போர்டு வியூ, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ. ஃபோர்டு ஃபிகோ 2010 நம்ம சந்தோகி கார்ஸில் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 155,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகஷபிள் தான். நேரில் வாங்க, அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஃபோர்டு ஃபிகோ தாங்க. இது வந்து 2013 மாடலுங்க. இந்த வண்டிக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி வந்து 2013 மாடல். வண்டியோட அவுட்ருக்கு பாருங்கள், ரெட் கலர் வண்டிங்க. வண்டியில் வந்து ஃப்ரண்ட் கிளாஸில் மட்டும் சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குங்க. வண்டியோட 4 டயருமே பாருங்கள், டயர் எல்லாமே ஒரு ஆஃப் கண்டிஷன் அந்த ரேஞ்சில் இருக்கும். வண்டியோட பேக் சைடு வியூ பாருங்கள், ரெட் கலர் வண்டிங்க. இந்த வண்டி டீசல் வேரி காட்டும் பாருங்கள். வண்டியோட சீட் கவர்ஸ் அப்படியே ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஃப்ரண்ட் ரெண்டுமே பவர் விண்டோங்க. பேக் வந்து ஆர்டினரி தான், பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2013 மாடல், டீசல் வேரியண்ட், லிட்டருக்கு 20 கிலோமீட்டருக்கு மேலேயே மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க. இந்த வண்டிக்கு நம்ம சந்தோகி கார்ஸில் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 185,000 மட்டும்தான். அதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகஷபிள் தான். நேரில் வாங்க, அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். நம்ம அடுத்ததான் நம்ம சந்தோகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாரி சுசுகிலா சியாஸுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2016 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்கிற வண்டி. வண்டியோட வண்டியில் அவுட்ருக்கு பாருங்கள், வண்டி வெல் நீட்னஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டீசல் வேரியண்ட், இந்த வண்டி டீசல் வேரியண்ட்டுங்க. டயரில் எல்லாமே ஒரு 70% மேலேயே இருக்கும். வண்டி நல்ல வெல் நீட்னஸாக இருக்குது. அப்படியே வண்டியோட பேக் சைடு வியூ பாருங்கள், வண்டி 2016 மாடலுங்க. வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள், வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், சீட் கவர்ஸ் எல்லாமே வெல் நீட்னஸாக இருக்கும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட்ருங்க. அப்படியே ஃப்ரண்டில் டேஷ்போர்டு வியூவும் பாருங்கள், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர் பேக்ஸ் வந்துடும். வண்டி வந்து புஷ் பட்டன் ஸ்டார்டரு. வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குங்க. இந்த 2016 ஜியாஸ் பார்த்தீங்கன்னா 100,000 கிலோமீட்டர் டிரைவர் ஆயிருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம சந்தோகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 5,85,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகஷபிள் தான். இந்த வண்டிக்கு லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்ததான் நம்ம சந்தோகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டாரா ப்ரீஸாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2018 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாப் மாடல் வண்டி தான். வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் கியருங்க. வண்டியோட அவுட் லுக் பாருங்கள், வெல் நீட்னஸாக இருக்கும், ஒயிட் கலர் வண்டி. வண்டியில் அலாய் வீலு, ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும். வண்டியோட டயர்ஸ் எல்லாமே ஒரு 80% மேலே இருங்க. அப்படி பேக் சைடு வியூ பாருங்கள், வண்டி வந்து டீசல் வேரியண்ட் வண்டி. வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள், சீட் கவர்ஸ் எல்லாமே வெல் நீட்னஸாக இருக்குங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைடு டேஷ்போர்டு வியூ பாருங்கள், வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் கியர் வண்டி, ப்ளூடூத்து. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 59,000 கிலோமீட்டர் தாங்க டிரைவ் ஆயிருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம சந்தோகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 8,60,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது, நெகஷபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷனும் இருக்குங்க. அடுத்ததான் நம்ம சந்தோகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட்டுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 14-15 மாடலாக இருக்குங்க. இந்த வண்டிக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், இந்த வண்டி டீசல் வேரியண்ட் வண்டிங்க. இந்த வண்டி வந்து லிட்டருக்கு குறைஞ்சது ஒரு 25 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குங்க. வண்டியில் அலாய் வீல் வந்துடும். வண்டி 4 டயருமே ஒரு 70% மேலேயே இருக்குங்க. பேக் டயர் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குங்க. வண்டியோட பேக் சைடு வியூ பாருங்கள், வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள். வண்டி வந்து வெல் நீட்னஸாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு லைட்டிங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஃபிட் பண்ணி. உள்ள இன்டீரியர்லாம் பக்காவாக இருக்குங்க, சீட் கவர்ஸ் எல்லாமே நியூவாக போட்டிருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டு வியூ பாருங்கள், வெல் நீட்னஸாக இருக்கும். வண்டியில் ஏர் பேக் வந்துடும், ஆடியோ சிஸ்டம், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ. இந்த வண்டிக்கு நம்ம சந்தோகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 440,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது, நெகஷபிள் தான். நேரில் வாங்க, அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம்.
நம்ம அடுத்ததாக நம்ம சந்தோகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இர்டிகாங்க. இது ஒரு 7-சீட்டர் வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2018 மாடல், ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கிற வண்டி. இது வரைக்கும் 100,000 கிலோமீட்டர் டிரைவன் ஆகிருக்குங்க. இந்த வண்டிக்கு டீசல் வேரியண்ட் வண்டி. இந்த வண்டிக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட அவுட்டர் லுக் பாருங்கள். வண்டியில் எந்த விதமான டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. வண்டி வெல் நீட்னஸாக இருக்கும். வண்டியோட டயர்ஸ் எல்லாமே ஒரு 70% மேலேயே இருக்குங்க. வண்டியோட பேக் சைடு வியூ பாருங்கள். இந்த வண்டி டீசல் வேரியண்ட் வண்டிங்க. அடி வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள். சீட்ஸ் எல்லாமே வெல் நீட்னஸாக இருக்கும். வண்டியில் பாருங்கள், பேக் சைடு வியூ பாருங்கள். ஃப்ரண்ட் டேஷ்போர்டு வியூ காட்டும் பாருங்கள். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர் பேக் எல்லாமே வந்துடுங்க. இந்த 2018 இர்டிகாவுக்கு நம்ம சந்தூகி காஸில் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 860,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகஷியபிள் தான். நேரில் வாங்க, அதுவுமே அனுசரித்து பண்ணி கொடுத்துலாங்க. அடுத்ததான் நம்ம சந்தூகி காஸில் பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டவேராங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2015 மாடல், ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கிற வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பக்க ஓன்போர்டு வண்டிங்க. வண்டியோட அவுட்டர் லுக்ஸ்லாம் பாருங்கள். வண்டியோட டயர் கண்டிஷன் எல்லாமே ஒரு 70% மேலேயே இருங்க. வண்டியோட பேக் சைடு வியூ பாருங்கள். அப்படியே நிறைய பேர் ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுற வண்டிங்க இது. வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள். சீட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்குங்க. வண்டியோட பேக் சைடு சீட்ஸ் பாருங்கள். அப்படியே ஃப்ரண்ட் சைடு டேஷ்போர்டு வியூவும் பாருங்கள். வண்டியில் வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். இந்த 2015 டவேராக்கு நம்ம சந்தூகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 580,000-540,000. அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது, நெகஷியபிள் தான். நேரில் வாங்க, அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். நம்ம அடுத்தது நம்ம சந்தூகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோங்க. மகேந்திரா ஸ்கார்பியோ நிறைய பேர் விரும்பி கேட்குற வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2006 மாடல், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்கிற வண்டிங்க. வண்டியோட அவுட்டர் லுக்லாம் பாருங்கள். வண்டியோட டயர்ஸ் எல்லாமே நியூ டயருங்க. 4 டயருமே புதுசாக போட்டிருக்காங்க. அப்படியே வண்டியோட பேக் சைடு வியூவும் பாருங்கள். வண்டி வெல் நீட்னஸாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. வண்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள். வண்டியோட சீட்ஸ்லாம் பாருங்கள். வண்டியோட பேக் சைடு சீட் வியூ பாருங்கள். அப்படியே ஃப்ரண்ட் டேஷ்போர்டு வியூ காட்டும் பாருங்கள். இந்த 2006 ஸ்கார்பியோவுக்கு நம்ம சந்தூகி கார்ஸில் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 295,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது, நெகஷியபிள் தான். வண்டியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்னஸாக இருக்குன்னு தெரியும். பாடி எல்லாமே தெளிவாக இருக்குங்க. டயர் எல்லாமே புது டயராக போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2.95 மட்டும்தாங்க.